தமிழகத்திலே பிஜேபியுடைய கைத்தடியான ஆளுநர் புரோஹித் பன்வாரிலால் என்பவர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று ஆய்வு என்று சொல்லி சில மாவட்டங்களிலே அவர் ஆய்வு செய்யும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு ஜனநாயக அடிப்படையிலே கருப்பு கொடி காட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதை தடுப்பதற்காக பல இடங்களிலே கைது செய்வதும், குறிப்பாக நேற்றைய தினம் நாமக்கல்லிலே 192 பேரை கைது செய்து ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது இது இதுபோன்ற சம்பவம் தமிழ்நாட்டிலே என்றைக்குமே நடந்ததில்லை. ஒரு ஜனநாயக நாட்டிலே கருப்பு கொடி காட்டு என்பது அடிப்படை உரிமை. அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலே ஆளுநருடைய தலையீடின் காரணமாக இந்த எடப்பாடி அரசு இதனை செய்திருக்கிறது. இதனை கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் எங்களுடைய செயல் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் சென்னையிலே கைதாகியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மதுரையிலே நூற்றுக்கணக்கான கழக தொண்டர்கள் இன்றைக்கு மறியல் செய்து கைதாக உள்ளோம்.